விஷன் கேர், நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர். அண்மையில இப்ப விமான நிலையம் கட்டணக சர்வதேச விமான நிலையத்துக்கு நீங்க போனீங்களா? கிட்டத்தில போனீங்களா? போனான். உங்களோட வாகனத்திலயா போனீங்க? ஓ, என்ன வாகனத்துல போனேன். எங்க கொண்டு பார்க் பண்ணீங்க? பார்க் பண்ற இடம் இல்லாம நான் அந்த சைட்லயே பார்க் பண்ணிட்டு நான் பார்க்கிங் போயில. அது போல நான் அந்த மெயின் ரோட்லயே அந்த பக்கத்துலயே பார்க் பண்ணிட்டு அது புள்ள உங்களை மாதிரி எல்லாரும் இப்படி செய்யற படினால அங்க வாகன நெரிசல் ஏற்படுது. அதுதான் காரணம். ஆனபடியா இப்ப நான் இப்படி செஞ்சிருக்கேன். நானும் சில வேளையில அப்படி சூட்சியமா கொண்டு போய் அப்படி இப்படி நைஸா நிக்கிறது. அப்ப போலீசார் வார நேரம் இப்ப வந்துட்டாங்க, இப்ப வந்துட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு நின்ற நாட்களுக்கு அனுபவங்கள் இருக்கு. ஆனால் அப்படி இல்லையா, இப்ப வாகன புக் பண்ணி கொண்டு வந்து நிக்கிறார்களும் அங்க நிறைய பேர் ஹையர் ஓடுறாங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. சொந்த வாகனத்துல போறாங்களும் ஏற்றி வருவதற்கு போவாங்க, இறக்கி விடுறதுக்கு போவாங்க. யாரா இருந்தாலும் பிரத்யேகமாக தரப்பிடத்திற்கு என்று ஒதுக்கப்பட்ட இடத்துலதான் கொண்டு இனி நிப்பாட்டணும்னு சொல்லி கடுமையா சட்டத்தை கொண்டு வர போறாங்க. சிக்கலா இருக்கு. மாற்றங்கள் இருக்கு அப்படின்றதான் சொல்றோம் நாங்கள். நீங்க போய் அங்க பார்க் பண்ணிட்டு அசௌகரியங்களுக்கு உள்ளாக கூடாது. அதனால இந்த தெளிவான தகவலை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இந்த மழையுடனான காலநிலை தொடர்கின்றபடினால ஒரு விதமான காய்ச்சல், அதே மாதிரி தலைவலி, சளி, உடல் வலி போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் பாடசாலை மாணவர்களை நீங்க பள்ளிக்கு அனுப்ப வேணாம் என்று சொல்லி சொல்லியிருக்காங்க. குழந்தைகள் உட்பட பாலர் பாடசாலை குழந்தைகளையும் அனுப்ப வேணாம் என்று சொல்லியிருக்காங்க. என்னன்னா இணைய மாணவர்களுக்கும் பாதிப்புகள் வரக்கூடாது தானே. வந்துட்டா என்ன செய்யறது என்ன? ஆகவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்படியான அறிகுறிகள் தென்பட்டால் நீங்கள் உங்களுடைய பாடசாலை நிர்வாகத்துக்கு அறிவியுங்கள். அனுப்ப வேண்டாம். விடுமுறையாக வீட்டில் வைத்து அல்லது சரியான சிகிச்சையை வழங்கி அவர்களை சுகப்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றது இப்ப இந்த டெங்கு நுழம்புகளுடைய ஆதிக்கமும் அதிகரித்திருக்கிறது. அது சம்பந்தமான விழிப்புணர்வுகளை நாங்கள் சூரியன் வானொலி வழியாக வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் அந்த டெங்கு நுழம்பினுடைய அந்த அதிகரிப்புக்கு காரணமே மனிதர்களுடைய செயற்பாடுகள் தான். கவனம் இல்லாமல் நடந்து கொள்வது, தங்களுடைய சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வச்சு கொள்வது இல்லைன்னா, மற்றது தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய மாதிரி பேணிகளை போடுறது, இளநியை குடிச்சிட்டு அப்படியே போடுறது, இந்த மாதிரி கவனம் இல்லாமல் இருக்க இருக்க டெங்கு நுழம்புகள் தன்னை பெருக்கிக் கொண்டே செல்கின்றன. ஆகவே டெங்கு என்பது சாதாரணமானது கிடையாது, அது உயிர்கொல்லி அப்படின்றத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சீன நாட்டுக்கு உங்களை அழைத்து செல்ல போறோம். இப்பொழுது ஒரு சாதனை படைத்திருக்கிறார்கள் சீன மருத்துவர்கள். ஒரு சாதனையா படைக்கிறாங்க, பல சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறாங்க. ஓராயிரம் நாட்டிலையும் இப்ப MBBS முடிக்கிறதுக்காக சில பேர் இங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. சீனாவுக்கும் போயிட்டு படிச்சுட்டு வராங்க. வந்து எக்ஸாம் இல்லை, எக்ஸாம் எழுதி எங்க டாக்டர் ஆகுறாங்க. இருக்கிறது பொதுவா இந்த டயபெட்டிக்ன்றது சின்ன வயசுல இருந்து ஆரம்பிக்கிற ஒரு நோயாக இப்போ மாறிவிட்டது. கிடையாது நீரிழிவு சொல்லுவாங்க. ஒரு காலத்துல முன்ன வந்து பணக்காரர்களின் நோய் என்று சொல்ல அதிகமாக நல்ல நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டார்கள் என்ன செய்வாங்க? மருந்து மாத்திரைகளை வாய் வழியாக உட்கொள்வாங்க. அதையும் தாண்டி ஆக கூடினா இன்சுலின் யூஸ் பண்ணுவாங்க. ஊசி அடிக்காம வாழையலாம் இருந்தா அது அடிச்சு ஆகணும். இப்ப ஒருத்தரை வந்து பரிசோதிச்சு பார்த்திருக்காங்க, அதுல சக்சஸ் வெற்றி அடைஞ்சிருக்காங்கனவா, அதாவது நீரிழிவு நோயால் பாதிக்கப்படும் நோயாளியை புதுமை மிக்க உயிரணு சிகிச்சை செல் தெரபி என்று சொல்லக்கூடியது அந்த முறை மூலம் முழுமையாக குணப்படுத்தியிருக்கிறாங்க, சாதனை படுத்திருக்காங்க சீன நாட்டவர்கள். அவர் பிறகு இந்த சத்திர சிகிச்சைக்கு பிறகு இன்சுலின் போட்டுக்கொண்டு இருக்கிறவர் தினம் தினம் அதை 11 வாரங்களுக்கு அதை நிப்பாட்டி கொண்டு முழுமையாக இந்த தெரபி மூலமாகவே சுகமாயிருக்கு. அதுக்கு பிறகு வாய் வழியாக மாத்திரைகளை உட்கொண்டு அதையும் நிப்பாட்டி போட்டார், முழுமையாக குணமடைஞ்சிருக்கிறார். ஆக சீன நாட்டை சேர்ந்த ஒரு நோயாளிக்கு தான் இது மேற்கொள்ளப்பட்டு சாதனை படைத்திருக்கிறார்கள். ஆக இனி வருகின்ற காலங்களில் இந்த சீனாவில் புதிய உயிரின சிகிச்சை முறை மூலம் உண்மையில பல கோடி மக்களை காப்பாற்றும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டது. அதுதான் எங்களுடைய மூதாதையர்கள் உண்டு பழகி வாழ்ந்து வந்த நடைமுறைகளை மாற்றி நாங்கள் எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொண்டோம். வேறு மாதிரி வாழ ஆரம்பித்தோம். ஆடம்பர வாழ்க்கையில எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல நிறைய மாற்றங்கள், அதனால தேவையில்லாத நோய்களுக்கெல்லாம் நாங்கள் உள்ளாகிட்டே இருக்கிறோம்.